இன்றைய நாளின் விசேட செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது pepitip.lk. வணக்கம், இது இன்றைய நாளின் விசேட செய்திகளின் தொகுப்பு. ஆஸ்திரேலியாவிலிருந்து 4000 கறவை பசுக்கள் கட்டாரிற்கு. கட்டார் மீதான வளைகுடா நாடுகளின் தடைக்கு அமெரிக்காவே காரணம். கட்டார் கப்பல் போக்குவரத்து ஓமன் வழியாக தொடங்கியது. கட்டாருக்கு எதிரான தடைக்கு ஆதரவு தெரிவித்துள்ளது பாகிஸ்தான். 5 மாதத்தில் 1161 பேர் பலி. காணாமல் போனர் உறவுகளை சந்தித்தார் ஜனாதிபதி. 122 எம்எல்ஏக்களுக்கு 732 கோடி கொடுக்கப்பட்டுள்ளது. கட்டாருடனான ஏனைய வளைகுடா நாடுகளின் ராஜதந்திர உறவுகளை நிறுத்தியுள்ளதனால் கட்டாரில் பால் உற்பத்தி சார்ந்த பொருட்கள் தட்டுப்பாடு ஏற்படும் என அச்சத்தால் 4000 கறவை பசுக்களை ஆஸ்திரேலியாவிலிருந்து கட்டாரின் வர்த்தகர் ஒருவரால் கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பவர் இன்டர்நேஷனல் நிறுவனத்தின் தலைவர் மவுட்டாஸ் அல் கயாட் 560 கிலோ நிறையுடைய குறித்த பசுக்களை 60 கட்டார் ஏர்வேஸ் விமானங்களின் மூலம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுவே கட்டாருக்கு சேவை செய்ய வேண்டிய தருணம் என அவர் குறிப்பிட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவித்துள்ளன. கடந்த 5ஆம் தேதி முதல் கட்டார் புதிய இறக்குமதியினை ஆரம்பித்துள்ளதாகவும், இதற்கமைய உணவு வகைகள், கட்டிட உற்பத்தி பொருட்கள் உள்ளிட்ட சர்வதேச வர்த்தக நடவடிக்கைகள் வழமை போல் நடைபெறுவதாகவும் அந்த நாட்டின் மத்திய வங்கி தெரிவித்துள்ளதாக ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன. அதற்கமைய துருக்கியிலிருந்து பால் சார்ந்த உற்பத்தி பொருட்கள் மற்றும் ஈரானிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட காய்கறிகள் மற்றும் பழங்கள் என்பனவும் வழமை போல் இறக்குமதி செய்யப்படுவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கட்டாரின் மீதான தடை உள்ளிட்ட வளைகுடா நாடுகளில் நிலவும் பிரச்சினைகளுக்கு அமெரிக்காவே காரணம் என ஈரானின் உயரிய தலைவர் அயத்துல்லா அல் கமேனி தெரிவித்துள்ளார். அவரது அதிகாரப்பூர்வமான இணையதளத்தில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. மேலும் இந்த செய்தியில் ISI தீவிரவாதிகளுக்கு எதிராக போரிடுவது பொய்யானது எனவும், IS தீவிரவாத இயக்கத்தை அமெரிக்கா தான் உருவாக்கியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தங்கள் நாட்டின் மீதான மற்ற வளைகுடா நாடுகளில் விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகளை தவிர்க்க ஒமான் நாட்டு வழியாக தங்கள் சரக்கு கப்பல் போக்குவரத்தை தொடங்கியுள்ளதாக கட்டார் தெரிவித்துள்ளது. வாரம் ஒருமுறை சொஹார் மற்றும் சலாலாவுக்கு நேரடி சேவைகளை இயக்கப்படும் என்றும் கத்தார் துறைமுக மேலாண்மை நிறுவனம் தெரிவித்துள்ளது. பொதுவாக கத்தார் நாட்டிற்கு கொண்டு செல்லப்படும் பொருட்கள் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் உள்ளிட்ட துறைமுகங்களில் வைக்கப்பட்டு பின்னர் அவை சிறிய கப்பல்களில் ஏற்றப்படும். ஆனால் கடந்த வாரத்தில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், சவுதி அரேபியா, பஹ்ரைன் மற்றும் எகிப்து ஆகிய நாடுகள் பயங்கரவாத குழுக்களுக்கும் ஈரானுக்கும் ஆதரவு அளிப்பதாக குற்றம் சாட்டி கத்தார் மீதான பொருளாதார தடையை விதித்தது. கட்டாருடனான ராஜதந்திர உறவுகளை துண்டித்துக் கொண்டது. தங்கள் மீது கூறப்படும் குற்றச்சாட்டுக்களை மறுத்துள்ள கட்டார் தங்கள் மீது விதிக்கப்பட்டுள்ள கட்டுப்பாடுகள் சர்வதேச சட்டத்தை மீறுவதாக உள்ளதாக தெரிவித்துள்ளது. துபாயில் மிகப்பெரிய துறைமுகமான ஜபல் அலி துறைமுகம் மற்றும் அபுதாபி துறைமுகம் ஆகியவையும் கத்தாரிலிருந்து வரும் மற்றும் கத்தாருக்கு செல்லும் கப்பல்களை தங்கள் அனுமதிக்கப் போவதில்லை என்று தெரிவித்தன. இந்த நிலையில் ஞாயிற்றுக்கிழமை மாலையில் கத்தார் துறைமுகங்களின் மேலாண்மை நிறுவனமான எம்வானி கட்டாருக்கு வரும் மற்றும் போகும் கப்பல்கள் ஐக்கிய அரபு எமிரேட்டுகளை தவிர்த்து ஒமான் வழியாக தற்பொழுது செல்வதாக அறிவித்துள்ளது. இது குறித்து அல்ஜசீரா ஊடகம் தெரிவிக்கையில், இந்த பிராந்தியத்தில் நடந்த அண்மைக்கால நிகழ்வுகளை கருத்திற்கொண்டு எம்வானி கத்தார் நிறுவனம் மற்றும் அதன் பங்குதாரர்கள் கத்தார் மீது விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகள் நாட்டின் இறக்குமதி மற்றும் ஏற்றுமதிகள் பாதிக்கப்படுவதை குறைக்க தங்கள் துறைமுகங்கள் மற்றும் கப்பல் போக்குவரத்து செயற்பாடுகள் தொடர உறுதி செய்துள்ளன என்றும் குறிப்பிட்டுள்ளது. கட்டார் மீதான பொருளாதார தடைகளுக்கு முழு ஆதரவு தருவதாக பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீப் சவுதி அரேபிய மன்னருக்கு உறுதியளித்துள்ளார். காலத்திற்கு தேவையான முடிவு எனவும் இதனை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகோ, கட்டாருக்கு தடை விதிப்பதற்கு முன்னர் கோபமாக இருந்த வளைகுடா நாடுகள் தற்பொழுது தடை விதிக்கப்பட்ட பின்னர் இஸ்ரேலுடன் நட்பு பாராட்டி வருகிறது. இதற்கு சவுதி உள்ளிட்ட நாடுகளுக்கு நன்றி தெரிவிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த வருடத்தின் ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து மே 31ஆம் தேதி வரை 1104 வாகன விபத்துகளால் 1161 பேர் பலியாகியுள்ளதாக வீதி பாதுகாப்பு தொடர்பான தேசிய சபை தெரிவித்துள்ளது. பலியானவர்களுள் 349 பேர் பாதசாரிகள் என்றும் 98 பேர் சாரதிகள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
அத்துடன் குறித்த விபத்துகளால் 163 பயணிகள் பலியாகியுள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அத்துடன் இந்த விபத்துகளில் 441 மோட்டார் சைக்கிள் சாரதிகள் பலியாகியுள்ளதுடன் இதில் 23 பேர் தலைக்கவசம் அணியாதவர்கள் என்றும் வீதி பாதுகாப்பு தொடர்பான தேசிய சபை குறிப்பிட்டுள்ளது. இதேவேளை மேல் மாகாணத்திலேயே அதிகமாக வீதி விபத்துகள் ஏற்பட்டுள்ளதாகவும் அதிகளவு வாகனம் மற்றும் கட்டுப்படுத்த முடியாத வேகம் குறித்த விபத்துகளுக்கு காரணமாக உள்ளதாக இந்த சபையின் அதிகாரி ஒருவர் குறிப்பிட்டுள்ளார். நேற்றைய தினம் வடக்கில் முன்னெடுக்கப்படும் அபிவிருத்தி வேலைகள் தொடர்பில் ஆராய்வதற்கு யாழிற்கு விஜயம் செய்திருந்த ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன காணாமல் போனவர்களின் உறவினர்களை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். வடமாகாண ஆளுநரின் அலுவலகத்தில் இந்த விசேட சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. இதன்போது ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவிடம் காணாமல் போனோரின் உறவுகள் பல கோரிக்கைகளை முன்வைத்துள்ளனர். தமது உறவுகளை விரைவில் கண்டுபிடித்து தருமாறும் இவர்கள் மகஜர் ஒன்றை கையளித்துள்ளனர். இந்த மகஜரனை பொறுப்பேற்ற ஜனாதிபதி இந்த பிரச்சினைகள் தொடர்பில் பாதுகாப்பு அதிகாரிகளுடன் கலந்துரையாடி விரைவில் தீர்வினை பெற்றுத்தருவதாக வாக்களித்துள்ளார். ஜனாதிபதியின் இந்த விஜயத்தின் போது வடக்கில் பெருந்தெருக்கள், கல்வி, சுகாதாரம், குடிநீர் உள்ளிட்ட மக்களின் அடிப்படை விடயங்கள் குறித்தும் இதன் குறைபாடுகள் குறித்தும் ஜனாதிபதியினால் ஆராயப்பட்டதாகவும் குறித்த குறைபாடுகள் உடனடியாக நிவர்த்தி செய்யுமாறும் அதிகாரிகளுக்கு பணித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஓபிஎஸ் அணிக்கு செல்லாமல் இருக்க சசிகலா அணியின் 122 எம்எல்ஏக்களுக்கு சுமார் 732 கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டுள்ளதாக பாமக இளைஞர் அணியின் தலைவர் அன்புமணி குற்றம் சுமத்தியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 732 கோடி பணத்தை சிபிஐ வருமானத்துறையினர் தமிழக காவல்துறைக்கு தெரியாமல் விநியோகித்திருக்க முடியாது. குவத்தூரில் நடந்த பேரங்கள் தொடர்பில் இரு அணிகளையும் சேர்ந்த சட்டப்பேரவை உறுப்பினர்கள் பேசியிருக்கும் உரையாடல்கள் மறைமுகமாக பதிவு செய்த ஆங்கில தொலைக்காட்சி ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. அந்த உரையாடலில் ஓபிஎஸ் மற்றும் சசிகலா ஆகியோர் சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு லஞ்சம் வழங்கி இருப்பதாக உறுதியாகியுள்ளது. இதன் அடிப்படையில் லஞ்சம் வாங்கியவர்கள் மற்றும் வழங்கியவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது தொடர்பாக மேலதிக தகவல்களை எமது இணையதளத்தில் பார்வையிடலாம். tamil.life360.lk